சனி பகவானை நீங்கள் நகர்த்த முடியாதுங்க, சனி பகவானை மாற வைக்க முடியாதுங்க. சனி பகவான் அது பாட்டுக்கு அவருடைய வேலையை செய்வார், அவ்வளோதான். அது தெரியுதா? தெரியுது. அப்போ யார் மாறணும் அப்படின்னா, இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், ஒரு சோம்பல் தன்மையை கொடுப்பார். அது கணவனாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், ஒன்று ஏழில் இருந்துச்சுன்னா ஒரு சுறுசுறுப்பற்ற தன்மை கொடுக்கலாம். அது இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்வார். அது அது ஒரு விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நான் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு 7 மணிக்கு என்னுடைய வேலை செஞ்சுட்டு நைட் 8 மணிக்கு படுக்கணும்னா, இது ஒரு ரூல் இருக்குன்னா இந்த ரூலை மாறக்கூடாது. 7 மணிக்கு எழுந்திரிக்கிறது, 8 மணி எழுந்திரிக்கிறது, 9 மணி எழுந்திரிக்கு, 10 மணி எழுந்திரிக்கிறது, வேலைக்கு சரியாக டயத்துக்கு போகிறதில்ல, 9 மணி போக வேண்டிய வேலைக்கு 10 மணி போய் நிற்கிறது, அப்புறம் அங்கே வேலை இல்லைன்னு சொல்கிறது, அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து வந்து நிற்க வேண்டியது. காலம் தவறாமை கடைபிடிக்க வேண்டிய வழிகள், காலம் தவறாமை. இதை நீங்கள் கடைப்பிடிக்கணுமோ கடைப்பிடிச்சுதான் ஆகணும், வேறு ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம மறுவீங்க. இப்போ பலன் கேட்குறதுக்கான இந்த நிகழ்வு இது அல்ல. ஆனால் நீங்கள் வந்து இந்த நிகழ்வை பொறுத்தளவுக்கு நீங்கள் சரியான நேரத்தில் சரியான செயல்களை சரியான நிகழ்வுகளோடு பயன்படுத்தணும். 9 மணிக்கு இன்டர்வியூ, 10 மணிக்கு போ இன்டர்வியூ போனால் எப்படி இருக்கும், மனைவி 8 மணிக்கு வீட்டுக்கு வர சொன்னால் 9 மணிக்கு போனால் 10 மணிக்கு போனால் என்ன நடக்கும், இதுதான் வீட்டில் சண்டை வரும், அவ்வளோதான். இதுதான், இதை தெரிஞ்சுக்குங்க, இதை உணருங்க, இந்த வாழ்க்கையோடு பயன்படுத்துங்க.